அன்பான மதிப்புக்குரிய விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி விருச்சிக லக்ன தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் இந்த வருடமானது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காகவே ஆரம்பமாகும். விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய விருச்சிகராசி என்பர்கள், உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குருவானது அதிசார பெயர்ச்சியாக, அதிசார பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியானது இந்த மாதத்தினுடைய முதல் நாள்லேயே ஆரம்பிக்குது. 14/4/2022 முதல் இந்த சுபக்கிருது வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட பலனும் இதில் உள்ளடக்கி வந்துடுது. நல்ல விஷயங்கள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல ஆரம்ப காலகட்டம் சித்திரை மாதம், மேஷ மாதம் உங்களுடைய ராசிக்கு 6வது மாதம். இந்த குரு பெயர்ச்சி பலனும் இதில் வருது. அதனால் விருச்சிக ராசிக்கு மாதம் மாதம் எதிர்பார்க்கறது தான், சில அன்பர்களுக்கு நடக்கும், சில அன்பர்களுக்கு நடக்கலை. 4ல குரு இருந்தாலும் நல்லது தான் பண்ணியிருக்கோம், 5ல வரக்கூடிய குரு நல்லது தான் பண்ணும். சூரியன் 6ல இருக்கு, உங்களுடைய 10ஆம் அதிபதி, அவரும் அடுத்து மாதம் மாதம் பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்திலேயே உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஆரம்பித்து கொடுத்துட்றார். அஷ்டமத்தில் இருக்கிறது தான் கஷ்டத்தை கொடுக்கும், சஷ்டத்தில் இருக்கிறது சங்கடங்களை மட்டும்தான் தருமையே தவிர அது நிரந்தரமாக இருக்காது. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு கேந்திர பலனை கொடுக்குறார். 6க்கு அதிபதி 4ல இருக்கும் பொழுது சுகஸ்தானம் வலுப்பெறுது. உத்தியோக மாறுதல், உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, நல்ல தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, விரும்பின தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, விரும்பாத தொழிலில் இவ்வளோ நாள் இருந்தவங்க இப்போ மாறிக்கலாம். இந்த வருஷம் பூரா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு, சுபக்கிருது வருஷம் ஒரு வருஷம் பூரா டைம் கொடுத்துருக்கு. உங்களுடைய ராகு பெயர்ச்சி பலனும் அதைத்தான் சொல்கிறது. ராகு கேது பெயர்ச்சி பலனும் அதைத்தான் சொல்கிறது. ஆனால் கையில் இருக்கிற காசு கரையும், செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் தான் போகும். செலவை வந்து சிக்கனமாக செலவு பண்ணுங்க, வருமானத்தை சிக்கனமாக சேமிங்க. அதுக்கு இப்போலேருந்தே ஆரம்பிங்க. என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் செய்யலாம். விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை தான் போகணும், இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த வியாபாரம் தான் பண்ணணுங்கிறதே ஒரு குறிப்பான எண்ணங்களை வச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் வேலை கிடைக்கும், நீங்கள் படித்த படிப்புக்கு மீறி வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் அந்த வேலையை போய் போன உடனே நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் தைரியமாக அந்த இடத்துல கால் எடுத்து வைங்க. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், போன உடனே உங்களால் சரி பண்ணிக்க முடியும். சரி, அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது? 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், எதுவும் தெரியல. உள்ளே போய் ஆராய்ச்சி செஞ்சு நம்ம இப்படி இருந்தால் இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் செயல்கள் உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப தடுமாற்றம் வரும். அதுதான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. இப்போ அந்த தடுமாற்றத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வரும். அதே போல் திருமணத்துக்கு வயது, திருமண வயது உள்ள விருச்சிகராசி ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான நல்ல காலகட்டம். இது வரைக்கும் கல்யாணமே நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியமானது கிடைச்சது நமக்கு நல்ல யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற குழந்தைகளை நல்ல முறையில் பராமரித்து நல்ல முறையில் வளர்த்தக்கூடிய
வாய்ப்பை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு எண்ணம் செயலெலாம் பறக்கத்தான் சொல்லும், ஆனால் பறந்தாலும் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இதை வச்சு அவர்தான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயமாக நீங்கள் வைக்கணும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய நலன். இப்போ 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு என்ன வயசில் இருக்கும் குழந்தைங்க, மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், ஒரு 2 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, அந்த மாதிரி ஒரு கணக்கில் வச்சுக்கணும். அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். என்ன உத்தியோகம் கிடைக்குதோ அந்த உத்தியோகத்துக்கு போகலாம், என்ன தொழில் பண்ணுமோ அந்த தொழிலை பண்ணலாம். உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டதாக நீங்கள் நினச்சிக்கலாம். 30 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பூசல் புரிஞ்சிக்காமல் நடந்துட்டதவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அங்கேயும் குழந்தைங்க தான் வராங்க, அவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தால் இந்த வயசு, நான் சொல்கிறது 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவனை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அவரை அனாவசியமாக கஷ்டப்படுத்தி கணவனை வந்து ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது. ஆண்களாக இருந்தால் ஏதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது, பொண்டாட்டி நமக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னா இந்த ஏக்மார் தோத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அந்த மாதிரி முடிவுக்குள்ளே போகிறதுக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இல்லை ரொம்ப நாளாக சண்டை நீடிச்சிட்ருக்குன்னா அவங்கள கொஞ்ச நாள் நீங்கள் ஃப்ரீயாக விடுறது நல்லது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இல்லை ஏதாவது ஒம்பு வழக்கில் இருக்குன்னா தாராளமாக அந்த 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அடுத்தவர்கள்ட்டேருந்து ரிலீஸ் ஆகிறது இதை உடனே நல்லது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. அது இந்த கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுபடும். கலத்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது உங்களுக்கு கலத்தர காரகனே அதனுடைய வீடாகவே உங்களுக்கு ரிஷபராசியாகவே வர்றதுனால கற்பனையிலே மிதக்கக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ அவங்கள சமாதானமே படுத்த முடியாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கற்பனைக்கு அடங்காத எண்ணங்களை வாழ்க்கைக்கு ஒத்துவராத கற்பனையை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் சில கிரக அமைப்பு உள்ளவர்கள் அதை சமாளிச்சிடலாம். ஏன்னா நல்ல நேரத்தில் நல்ல செயல்கள் நல்ல கிரகங்கள் நல்ல இடங்களில் இருக்கும்பொழுது உங்களால் சமாளிக்க முடியும். சமாளிச்சிட்டேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிலேருந்து விடுபடலான்னு நான் சொல்கிறேன். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் போகணுங்கிறது இந்த ஆறில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக உங்களையோ இல்லை குடும்பத்தோடவோ இல்லை நீங்கள் தனியாகவோ வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் உங்களுக்கு நிறைய கொடுத்துரும். குடும்பத்துக்காக தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களுடைய எண்ணம் செயலை சில நேரங்களில் மாற்றிக்கலாம். அது உங்கள் மனசுக்கு திருப்தி கொடுக்கும். சொத்து ஏதாவது இருந்தால் அதை விற்றுத்தான் கடனெல்லாம் அடைக்கணும்னா தாராளமாக அடைச்சிக்கலாம். வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசாக மாற்றிக்கலாம். இல்லை வண்டியினால் பல தொந்தரவுகள் இருக்குது, அந்த வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு கட்டமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வண்டியை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் அந்த வண்டியை புதுசாக ஏதாவது வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்புகளை வச்சுக்கலாம். பணம் உங்களுக்கு ஏதாவது வர வேண்டியது வெளியில் இருந்தால் அந்த வர வேண்டிய பணமும் உங்களுக்கு நிலுவை உங்களுக்கு வசூலாகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாலாம் வராது, உங்களுடைய விடாமுயற்சியினால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அது குருவானவர் உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பார், கவலைப்படாதீங்க. அந்த குருவோட சுக்கரன் செய்யும்பொழுது உங்களுடைய கட்டம் அடுத்தவங்களுக்கு தெரிய வரும்னு அர்த்தம், உங்கள் பேரில் பாசம் வரும். தந்தை வழி உறவு
தாய் வழி உறவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சகோதரர்களுடைய மேம்பாடு நல்ல முறையில் இருக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ணலனாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க, உபத்திரவம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் பிச்சு பிச்சுன்னு பிச்சுட்டு இருந்தவங்க என்னைய கண்டுக்கல, என்னை இப்போ என்னை ரொம்ப தாறுமாறாக பேசுகிறாங்க, என்னை பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கூட உங்களுக்கு எதுவும் கண்டுக்காமல் உங்களுடைய போக்கில் உங்களை விட்டுருவாங்க. 40 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண்களுக்கு இதே தான். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் நிறையா கிடைக்கும். அது எந்த விதமான கட்டணட்டங்கள் இருந்தாலும் அதை அனுசரித்து போகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். பிடிக்குதுன்னா தாராளமாக நீங்கள் விட்டு கொடுக்கலாம், பிடிக்கலன்னா கண்டுக்காமல் போகலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்யலாம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யலாம். இது இருபாலருக்கும் நான் சொல்லக்கூடியது. அனாவசியமாக அடுத்தவங்கள உள்ள நுழைக்காதீங்க. உங்கள் நடுவில் பூந்து யாராவது ஒருத்தரும் உங்களை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துறாதீங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, பிடிச்சா யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் அனுசரணையாக இருக்கலாம், பிடிக்கலன்னா யார்கிட்டையும் போக வேண்டாம். மௌனம் சர்வார்த்த சாதகம். எல்லா விஷயங்களுக்கும் நல்ல விஷயங்களை, எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்குறது. அதே போல் நீங்கள் ஏற்றி விட்ட ஏணிப்படியும் மறக்காதீங்க. ஒருத்தரார உங்களுக்கு ஒரு பயன் கிடைச்சிதுன்னா அந்த பயன் உங்களுடைய ஆயுள் உள்ள வரைக்கும் அது ஒரு நன்றியாக, ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய காலம் இந்த வருடம் ஆரம்பம். பழசை நினச்சி நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இயற்கையிலேயே பாசம் உண்டு, உங்கள்கிட்ட இயற்கையிலேயே பண்பு இருக்கும். ஆனால் அதை யார் கூட இருக்கிறவங்க தான் அதை மாற்றி விடுற மாதிரி செயல்கள்லாம் செய்வாங்க. அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி, அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுடைய துணை உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, நல்ல மனைவியா கெட்ட மனைவியான்னு நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களுடைய வாழ்நாளில் பின்னாடி பெரிய பலனை, நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானம் இந்த மாதம் ஆரம்பம், இந்த வருஷத்தில் ஆரம்பம் செவ்வாய், வியாழக்கிழமை இந்த மாதம் ஆரம்பம், இந்த வருடம் ஆரம்பம், பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பம். அப்போ எல்லாம் ஒரு சேர நடக்கும். குருவானவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சொந்த வீட்டில் வரார். அப்போ சொந்த வீடு உள்ளவர்களுக்கு யோகம், இல்லை சொந்த வீடு வாங்குறவங்களுக்கு யோகம். வீடு மனை நிலம் இருக்கிறவங்க அதை விற்றுட்டு இன்னும் மேலே கூட புதுசாக ஏதாவது மாற்றிக்கலாம். இருக்கிற ஏரியா விட்டுட்டு வேறு ஏரியாவுக்கு நம்ம வீடு வாங்கலாம். இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு ஊருக்கு உத்தியோகத்துக்கு போகலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் ரொம்ப அனுகூலமாக இருக்குது, அனுசரணையாக இருக்குது. போனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேம்பாடு உண்டு, வளர்ச்சி உண்டு. கஷ்டப்படுறவங்க எப்போவுமே கட்டத்திலேயே இருக்க மாட்டாங்க. அடுத்த வரி வேண்டாம், அதை மட்டும் இதை மட்டும் எடுத்துக்குவோம். கட்டப்படுறவங்க எப்போவுமே கட்டத்தில் இருக்க போகிறதில்ல, மாற்றம் வரும். அந்த மாற்றம் இப்போ உங்களுக்கு வருது, பயன்படுத்திங்க. எல்லாரும் உங்களுக்கு நல்லவர்களாகவே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். 50 வயசுலேருந்து 60 வயசு வரை உள்ள ஆண் பெண்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு யோகம்தான். உங்களுடைய உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பில் காமிக்கும். திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதெல்லாம் வந்து போகக்கூடியது, தானாக மறையக்கூடியது. நிரந்தரமான விஷயங்கள் இல்லை, ஆனால் சில நபர்களுக்கு ஆபத்து உண்டு. ஏற்கனவே தீராத வியாதியில் இருப்பவர்களுக்கு, இல்லை ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ஒரு 56 வயசுலேருந்து 60 வயது வரை உள்ள ஆண் பெண்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக அனுபவிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மருத்துவ செலவு வைக்கும். தூக்கம் வந்து உங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
அந்த தூக்கத்தினுடைய பலன்தான், தூக்கம் இல்லாத பலன்தான், அந்த தூக்கம் இல்லாத கட்டம்தான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கட்டமானதாக மாற்றிருக்கிறதா நீங்கள் நினைப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மகன் மகள் அனுசரணையில் நீங்கள் இருக்கிறது நல்லது. தினம் ஒரு 5 நிமிஷமாவது அவங்கக்கிட்ட பேசுறது, வாரத்துக்கு 2 தடவை பேசுறது. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள பற்றி, அவங்க தப்பாகவே பேசினா கூட அதை பற்றி பொருட்படுத்திக்காமல், உங்களுடைய குழந்தைகளுக்காகவே உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்க உங்கள்கிட்ட மனசென்னையாக நடந்துக்குவாங்க, பேசுவாங்க. வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கவங்க 50 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க, எதிர்பார்க்காத தொழில் வளர்ச்சி, தொழிலில் லாபம், உத்தியோகம் மாறுதல், நல்ல சம்பள உயர்வு, நல்ல இடத்துல வேலை, மரியாதையான வேலை, கௌரவமான உத்தியோகம், பேரு புகழ் கிடைக்கும். 60 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண்களும் எல்லா விஷயத்தையும் அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆன்மீகத்தோடும் இருப்பது நல்லது. நீங்கள் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை இந்த வருஷம் பூரா செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால், முருகன் உங்கள் அருகிலே இருந்தால், எல்லா கெட்டதுகளும் வரக்கூடிய கெட்டதெல்லாம் அப்படியே தள்ளி நின்றுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு, வந்தவினையும் வருகின்ற வெல்வனையும் கந்தன் என்று சொல்ல எல்லாம் அகன்றும். அடுத்த பாட்டும் இன்னும் இருக்கு, முருகன் பக்கத்தில் இருந்தால் தண்டாயுதமும் தனிவேலும் தன்கரத்தில் கொண்டாடல் செய்கின்ற குருநாதா, வண்டாரும் செங்கடம்பு புத்தன் இன் தோல் சேவகனே, நீ எனது சங்கடங்களெல்லாம் தவிர. இதை சொன்னாவே உங்கள் சங்கடத்தெல்லாம் முருகர் வந்து தன்னுடைய வேலுனால தண்டாயுதத்தினால எல்லாத்தையும் அழிச்சிடுவார். அதனால் உங்களுக்கு தேவை முருகனுடைய அருள். முருகருக்காக உங்களுடைய ஆன்மீகத்தை அவர்கிட்ட நீங்கள் உங்கள் கட்டத்தெல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்து சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.